சாணக்கியன் பிசினஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெற்றிகரமா ஒரு தொழிலை நடத்தணும்னா கண்டிப்பா நமக்கு நல்ல மொழி வளம் வேணும். அதனால இந்த சேனல்ல இன்னொரு சைட் ட்ராக்கா ஆங்கிலத்தை எப்படி சரளமா பிழை இல்லாம பேசுறது அப்படின்னு தொடர்ந்து நான் பாடங்கள் கொடுக்க இருக்கிறேன். சோ நம்ம சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாணக்கியன் பேசிக் இங்கிலீஷ் கிளாஸ் 7. இப்போ பேசிக் இங்கிலீஷ் கிளாஸ் உடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மூணு நோக்கத்துக்காக நடத்திட்டு இருக்கிறோம். ஒன்னு, நிறைய ஆங்கில வார்த்தைகளை கத்துக்கிறது. ரெண்டாவது, அதோடைய ஸ்பெல்லிங் கத்துக்கிறது. மூணாவது, உச்சரிப்பு. இது கூட சேர்ந்து வேற சில சின்ன சின்ன விஷயங்கள் கத்துக்கிறோம். இப்ப வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் 30-40 எளிமையான வார்த்தைகளை கத்துக்கிட்டு, அடுத்ததான் நீங்க வியாழக்கிழமை நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் கிளாஸும் அட்டன் பண்ணீங்கன்னாதான் உங்களால முழுமையா இங்கிலீஷ் கிராமரை கத்துக்க முடியும். இப்போ நம்ம சில வார்த்தைகளை, எளிமையான வார்த்தைகளை பார்க்கலாம். முதல்ல 3-letter வேர்ட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம், அதுக்கப்புறமா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா LAW, லா. லானா என்ன? சட்டம். லா அண்ட் ஆர்டர் இந்த ஊர்ல சரியில்லை அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லோ, LOW, லோ அப்படின்னா என்ன? குறைவான. உங்க வாய்ஸ் ஏன் இன்னைக்கு லோவா இருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் லோ. LID, லிட் அப்படின்னா மூடி. பாத்திரங்களை நம்ம மூடி வைக்கிறதுக்கு பயன்படுத்துற மூடிக்கு லிட்னு சொல்லுவோம். LIE, லை அப்படின்னா பொய். ஆர் யூ டெல்லிங் லை அப்படின்னா பொய் சொல்றியா அப்படின்னு அர்த்தம். மேட் அப்படின்னா பைத்தியம். கிறுக்குத்தனமா யாராவது பேசினா ஆர் யூ மேட் அப்படின்னு கேட்போம், நீ என்ன பைத்தியமா அப்படின்னு அர்த்தம். மட், மட்னா மண்ணு. மண்ணுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு, அதுல பொதுவா மண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு MUD, மட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். NUT, நட்டு அப்படின்னா என்னன்னா நட்ஸ், அதாவது பாதாம் முந்திரி இந்த மாதிரியான நட்ஸ். இதுக்கு வந்து நம்ம நட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ODD, ஆட். ஆட்னா என்னன்னா வித்தியாசமான. நிறைய பொருள் இருக்கு, அங்க ஒரு பொருள் மட்டும் வித்தியாசமா இருந்ததுன்னா அது வந்து ஆட் பொருள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் கூட இந்த ஆடை யூஸ் பண்ணுவோம். ஓன் அப்படின்னா சொந்தமான. இஸ் திஸ் யுவர் ஓன் கார், இது உனக்கு சொந்தமான காரா அப்படின்னு கேட்போம். ஓன் ஹவுஸ் சொல்லுவோம், ஓன் கார் சொல்லுவோம். உங்களுக்கு இவ்வளவு நாளா அதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் தெரியாம இருந்திருக்கலாம். ODWN அப்படின்னா ஓன் அப்படின்னு ஸ்பெல்லிங் வந்து நீங்க பழகிக்கீங்க. அடுத்தது ஆயில். ஆயில்னா என்ன தெரியும், அதுக்கு OIL, ஆயில் அப்படிங்கறது ஸ்பெல்லிங். பிட் அப்படின்னா குழி. இந்த இடத்துல வந்து ஒரு குழி இருக்கும் பாத்தீங்களா, சாலைகள்ல அங்கங்க குழி பறிச்சு வச்சிருப்பாங்க, அதை வந்து நம்ம பிட்னு சொல்லுவோம், PIT, பிட். MAP, மேப். மேப்னா தெரியும் உங்களுக்கு என்ன, இந்தியா மேப், வேர்ல்டு மேப், இந்த மாதிரி மேப்பை வந்து நம்ம மேப்னு சொல்லுவோம். அடுத்தது மக், MUG, மக் அப்படின்னா என்ன? கோப்ப. கப்புனு சொல்லுவோம், மக்னு சொல்லுவோம். குளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றத மக்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்குங்க, MUG, மக். MAT, மேட். மேட்னா என்னன்னா நம்ம விரிச்சு உட்கார பாய். நிறைய இடங்கள்ல மேட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம், பாய்க்கு மட்டும் இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கால் மீதிக்கு டோர் மேட்னு சொல்லுவோம், அதுதான் மேட். NIB, நிப் அப்படின்னா என்னன்னா பேனாவுடைய முனை, நிப். நமக்கு எல்லா வேர்ட்ஸுமே ஓரளவுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும், ஸ்பெல்லிங்கும் ப்ரொனன்சியேஷனும் தெரியலனா மட்டும் நீங்க இந்த கிளாஸ்ல பாத்துக்கோங்க. இது ரிலேட்டடா ஒவ்வொரு வேர்ட் நம்ம எழுதி பழகணும்னா ஈஸியா நம்மளால இங்கிலீஷ கிராஸ் பண்ணிக்க முடியும். அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் இணையான ஒரு வார்த்தையை நீங்க யோசிச்சு பாக்கணும். இப்ப லா அப்படிங்கிற வேர்டு வந்தோம்னா உங்க ஞாபகத்துல என்ன வருது? எதுவா வேணா வரலாம். நீங்க ஒரு நோட் போட்டு இதெல்லாம் எழுதி இதுக்கு இணையான வார்த்தை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எழுதி கூட பாக்கலாம். நான் சொல்ற வார்த்தை இல்லாம வேற வார்த்தைகள், இது மூலமா தான் நம்மளால வந்து இங்கிலீஷ என்ஹான்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் அந்த வார்த்தைக்கு ஸ்பெல்லிங்கும் அதே போல மீனிங்கும் தெரியலனா நீங்க வந்து டிக்ஷனரி அல்லது ஆன்லைன் டிக்ஷனரி ரெஃபர் பண்ணி கூட எழுதி வச்சு பாருங்க ஒரு நோட்ல. இப்ப நான் வந்து சில வேர்ட்ஸ் வந்து எழுதியிருக்கேன். லா அப்படின்னு, அடுத்தது என்ன ஞாபகம் வரும்? லாயர். லாங்கிறது சட்டம், லாயர்னா வக்கீல். லோ அப்படின்னா கம்மி, உடனே ஹை. ஹைனா அதிகம், HIGH. சோ அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. லிட் அப்படின்னா என்ன? மூடி. அடுத்தது எனக்கு என்ன வேர்டு ஞாபகம் வந்தது? க்ளோஸ். லிட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? க்ளோஸ் தான் பண்ணுவோம் இல்லையா, ஒரு பாத்திரத்தை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை மூடி வைப்போம். CLOSE, க்ளோஸ். சோ இப்படியே நம்ம வந்து ஒவ்வொருக்கும் இணையான வார்த்தை என்னன்னு பாக்கலாம். லை அப்படின்னா பொய். அப்ப நமக்கு என்ன வேர்டு ஞாபகம் வருது? ட்ரூ, TRUE, ட்ரூனா உண்மை. மேட் அப்படின்னா பைத்தியம். இதே வந்து அவன் பைத்தியம் இல்லைன்னா குட்னு கூட சொல்லலாம் நம்ம. அதாவது இதுக்கு இணையான வேர்டு அப்படிங்கும் போது ஏதோ ஒரு விதத்துல தொடர்புடைய வேர்டு, அது ஆப்போசிட்டா இருக்கலாம், மீனிங்கா இருக்கலாம், அல்லது வந்து அது ரிலேட்டடா எதுவா வேணா இருக்கலாம். இப்படிதான் நீங்க உங்களுடைய வெக்காபுலரியை இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா மட். மட் அப்படின்னா அதுக்கு இணையான வேர்டு சாயில். சாயில்னாலும் மண்ணு தான், மட்னாலும் மண்ணு தான்.
அதுக்கு வந்து வித்தியாசம் பெருசா எதுவும் கிடையாது. செடிகளுக்கு யூஸ் பண்றதா நம்ம சாயில்னு சொல்லுவோம். சாதாரணமா மண்ணை வந்து மண்ணு மட்டு அப்படின்னு சொல்லுவோம். நட்டு அப்படின்னா அதுக்கு அடுத்தது நமக்கு என்ன ஞாபகம் வரும், போல்ட் ஞாபகம் வரும். ஆனா அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நெட்டு தான். இந்த நட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ சொல்றது. எனக்கு ஞாபகம் வந்தது நட்டு தானே, உடனே போல்ட் ஞாபகம் வந்தது. சோ நான் எழுதிட்டேன். போல்ட்னா உங்களுக்கு தெரியும் நட்டு போல்ட்னு சொல்லுவாங்க, BOLT போல்ட். ஆட் அப்படின்னா அதுக்கு என்ன, ஈவன். ஆட் நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸ், EVEN ஈவன். அது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓன் ஹவுஸ் அப்படின்னா அதுக்கு இணையான ஒரு வேர்டு என்ன, ரெண்ட், RENT ரெண்ட். சோ இதுக்கு ஓன்னா சொந்தமான, ரெண்ட்னா வாடகை, அதுவும் உங்களுக்கே தெரியும். அடுத்தது ஆயில். ஆயில் எனக்கு ஞாபகம் வந்தது ஹேர், ஹேர் ஆயில் சொல்றாங்க இல்லையா. அப்ப ஹேருக்கு ஸ்பெல்லிங் பாருங்க, HAIR ஹேர். சோ நியூபீஸ்க்கு இந்த மாதிரி பழகும் போது ஸ்பெல்லிங் வந்து நல்லா ஈஸியா மனசுல பதியும். பிரிச்சு பிரிச்சு நம்ம படிக்கணும். பிட் அப்படின்னா என்ன, குழி. அதை பார்த்ததையும் எனக்கு ஞாபகம் வந்த வேர்டு என்னன்னா கேர்ஃபுல். அந்த மாதிரி குழி இருந்தா நம்ம எப்படி போகணும், கேர்ஃபுல்லா போகணும். சோ கேர்ஃபுல்ங்கிற வேர்டு எனக்கு ஞாபகம் வந்தது. மேப் அப்படின்னா என்ன, மேப்புன்னு நான் சொன்னேன் ஆல்ரெடி, வரைபடம். அப்ப எனக்கு வந்து தேச வரைபடம் அல்லது வந்து உலக வரைபடம் ஞாபகம் வந்தது. சோ வேர்ல்டு, வேர்ல்டுனா உலகம். வேர்ல்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியாம இருக்கலாம், WORLD வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்பெல்லிங்க நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மக்கு. மக்குன்னு சொன்னதையும் எனக்கு ஞாபகம் வந்தது பக்கெட் ஞாபகம் வந்தது. நம்ம பக்கெட்டுக்கு இவ்வளவு நல்ல ஸ்பெல்லிங் தெரியாம இருக்கலாம். பக்கெட்டுக்கு ஸ்பெல்லிங் ஈஸியா எப்படி படிச்சுக்கிறது அப்படின்னா பக் எட், BUCK பக் ET எட், பக்கெட் அப்படின்னு நம்ம படிக்கணும். அடுத்தது மேட், MAT மேட், பாயின்னு சொன்னேன். மேட்ல என்ன பண்ணுவோம், நாம உட்காருவோம். சோ எனக்கு வந்து சிட்டுங்கிற வேர்டு ஞாபகம் வந்து, சிட்டுனா உட்காரு அப்படின்னு அர்த்தம். அதனால நான் அதுக்கு இணையான வார்த்தைகள் எழுதியிருக்கேன். நிப்பு அப்படின்னா என்ன, பேனாவுடைய நிப்புன்னு சொன்னேன். சோ எனக்கு பென் அப்படிங்கிற வேர்டு ஞாபகம் வந்தது எழுதிட்டேன். நிப்புன்னு பென். ஓகே, இப்ப வந்து இந்த மாதிரி இணையான வேர்ட்ஸ் எழுதி படிக்கும் போது நமக்கு நல்ல வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இது எல்லாமே சிம்பிளான வேர்ட்ஸ். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் ஒரு 10-12 வேர்ட்ஸ் நம்ம பாத்துக்கலாம். அதுக்கு ஸ்பெல்லிங்கும் மீனிங்கும் பார்க்கலாம். என்னன்னு பாருங்க, பிஹைண்ட். எப்படி ஸ்பெல்லிங் பிரிச்சு படிக்கணும்னா பி ஹைண்ட், HIND ஹைண்ட். பிஹைண்ட்னா பின்னால அப்படின்னு அர்த்தம். பிலீஃப், பிலீஃப்னா நம்பிக்கை. நிறைய பேரு இதுல பண்ற தப்பு என்னன்னா பி லி இஃப் அப்படிதான். ஆனா இங்க IE வருமா EI வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். இப்போ நீங்க இதுக்கு ஒரு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா பிலீஃப்னா என்ன, நம்பிக்கை. நம்பிக்கைனா உண்மை. அதுக்கு வந்து லை, லைனா என்ன, பொய். LIE லைன்னு சொன்னேன். இந்த பொய் இல்லாததுதான் நம்பிக்கை இல்லையா. அப்ப அந்த ஸ்பெல்லிங்ல LIE லைன் வருது. அதை நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா எப்பவுமே இந்த ஸ்பெல்லிங்க மறக்க மாட்டீங்க. அடுத்தது பினீத், BENEATH அப்படி படிங்க. பினீத்னா கீழே அப்படின்னு அர்த்தம். பினீத் த சேர், சேருக்கு கீழே அப்படின்னு அர்த்தம். பிசைடு அப்படின்னா என்னன்னா சைடு, அதாவது சேருக்கு பக்கத்துல அப்படிங்கறக்கு பிசைடு, அதுக்கு அருகில் அப்படின்னு அர்த்தம். சைடுங்கிற ஸ்பெல்லிங் வச்சு பி பக்கத்துல போடணும். இப்ப கவுன்சிங்னா பிஇல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ வரிசையா நான் எழுதியிருக்கேன். ஒரு கோர்வியா வரணும் அப்படிங்கறக்காக அப்படி எழுதியிருக்கேன். பெட்டர் அப்படின்னா என்னன்னா சிறந்தது. இது நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். இது இதை விட நல்லா இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் பெட்டர். அப்ப வந்து எப்படி ஸ்பெல்லிங் எழுதணும், பெட்டர், பெட்டர் அப்படின்னு எழுதணும். அடுத்தது பியாண்ட். பியாண்ட்னா எதையும் தாண்டி, பியாண்ட்னா பியாண்ட் த ஸ்கை, வானத்தை தாண்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பாருங்க ஸ்பெல்லிங் BEYONT பியாண்ட். பர்த், அடுத்தது BIR TH பர்த்னா உங்களுக்கு தெரியும், குழந்தை பிறக்கறதுக்கு பர்த்னு நம்ம சொல்லுவோம், அதே தான். இப்ப ஸ்பெல்லிங் பாருங்க, பர் இத், TH வரும்போது இத் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் வரும். சோ பர்த். பிளட், BLOOD பிளட்னா ரத்தம். அடுத்தது பிராஸ், பிராஸ்னா செம்பு பித்தளை இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து பிராஸ்ங்கிறது பித்தளை. இப்ப BRA WS பிராஸ், இதுதான் ஸ்பெல்லிங். அடுத்தது பிரெட், பிரெட்னா என்ன உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இப்ப இதுக்கு ஸ்பெல்லிங் பாருங்க, RED ரீடு பாருங்க, அதை எழுதிக்கணும். முன்னால ஒரு பி போட்டா வேலை முடிஞ்சது. பிரெட் நமக்கு வந்து ஸ்பெல்லிங் தப்பே வராது. இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படிங்க. இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல அவ்வளவுதான். இன்னொரு சின்னதா ஒரு சின்னதா ஒரு 4-5 முக்கியமா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சோ இன்னைக்கு டெஸ்ட் கிடையாது. இதை முடிச்சுட்டு நான் 5 கிளாஸ் முடிஞ்ச பின்னாலதான் டெஸ்ட் வைக்கலான் இருக்கேன். அது வரைக்கும் நீங்க படிச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஐ அப்படின்னா நான், மீ அப்படின்னா என்னை, மை அப்படின்னா என்னுடைய, டு மீ அப்படின்னா எனக்கு,
அதாவது இப்ப எனக்கு குடு அப்படின்னு கேட்கும் போது அதே எனக்கு குடு அப்படின்னு கேட்டா கிவ் இட் டு மீ, ஏன்னா டு மீனா தான் எனக்கு, இட்டுனா அது, கிவ்னா குடு. கிவ் இட் டு மீ அப்படின்னா அதே எனக்கு குடு. ஓகே, இப்ப ஐ நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் பாக்கலாம். ஐ ஆம் எ குட் கேர்ள், ஐ ஆம் எ குட் பாய். சோ ஐ வரும்போது பக்கத்துல ஆம் வரும் அல்லது வாஸ் வரும். வாஸ் வந்து எப்போ வரும்னா கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஆமுக்கு பதில் வாஸ் வரும். ஐ வாஸ் எ டீச்சர் அப்படின்னா ஒரு காலத்துல நான் டீச்சரா இருந்தேன் பட் இப்ப டீச்சரா இல்ல அப்படின்னு அர்த்தம். பட் நீங்க குட் கேர்ளா இருந்தா எப்பவுமே குட் கேர்ளாவே தானே இருப்பீங்க. சோ ஐ ஆம் எ குட் கேர்ள், ஐ வாஸ் எ குட் கேர்ள்னா எப்பவோ நான் குட் கேர்ளா இருந்தேன், இப்ப ஆனா நான் பேட் கேர்ள் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மீனிங் மாறி போயிடும். சோ இந்த இடத்துல நம்ம ஆம் தான் யூஸ் பண்ணும். ஐ இஸ்ன்னு வரக்கூடாது, எப்பவுமே ஐ வந்தா மட்டும் அது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ், ஆம் தான் வரணும். ஆம் இஸ் ஈக்குவல் டு இஸ், மத்த இடங்கள்ல நம்ம ஐஎஸ் இஸ் போடுவோம் ஆனா ஐ வந்தா மட்டும் ஆம் தான் போடுவோம். இப்போ மைனா என்னுடையன்னு சொன்னேன். இப்ப எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க அப்படிங்கறக்கு நம்ம தமிழ்ல சுத்த தமிழ்ல எப்படி சொல்லுவோம், என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள்னு சொல்லுவோம். அப்ப என்னுடைய வீடுங்கிறப்ப என்ன வரும், மை ஹவுஸ். இப்ப வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது நான் எப்படி சொல்லுவேன், கம் டு மை ஹவுஸ், எங்க வீட்டுக்கு வாங்க. கம் மை ஹவுஸ்னா தப்பு, கம் எங்க வர சொல்றோம், டு மை ஹவுஸ் என்னுடைய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி டு மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிதாங்க இங்கிலீஷ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பழகணும். சோ நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திக்கலாம். நீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் இங்கிலீஷும் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழுசா புரியும். நான் டெஸ்ட் வைப்பேன், அதுல வந்து ட்ரை பண்ணுங்க, உங்களுக்காக தான் நான் நடத்துறேங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.